நிவர் புயல் மற்றும் கனமழை காரணமாக கடலூர் பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு நடைபெற்று வரும் மீட்பு பணிகள் குறித்து அமைச்சர் எம் சி சம்பத் உடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காண்போம். நிவர் புயலானது கரையை கடந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து நம்மோடு பேசுவதற்காக தொழில்துறை அமைச்சர் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நிவர் புயல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தமிழக அரசு சார்பில் எடுத்திருக்கிறோம்? நிவர் புயல் வந்து சார் பாதிப்பு வந்து நாங்கள்லாம் இந்த மாவட்ட மக்களே மொத நேற்றையதினம் பெரிய அச்ச உணர்வில் இருந்தோம். எவ்வளோ ஸ்பீடு வரும், என்ன வரும், எவ்வளோ பாதிப்பு வரும், மிகப்பெரிய இழப்பு வருமா, இது தானே புயல் மாதிரி இருக்குமா, அந்த மாதிரிலாம் கணக்கு போட்டோம். இல்லை 2005 2005 ஒரு புயல் வந்தது, அந்த மாதிரி இருக்குமா, 2010 வந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, 2005 ஜாஸ்தி வந்தது, அந்த மாதிரி இருக்குமான்ற மாதிரி எல்லாமே ஒரே அச்ச உணர்வில் இருந்தோம். பட் நிவர் புயல் கரையை கடந்த பிறகு எங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு தவிர்க்கப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்று கேட்டால், மிகப்பெரிய பாதிப்பை பார்த்த மாவட்டம் இந்த மாவட்டம். பொதுவாக வந்து வரலாற்றை எடுக்கும்போது வரலாற்றில் வந்து பேரிடர் இயற்கை பேரிடர் இழப்பில் கடலூர் மாவட்டம் முன்னணியில் இருக்கின்ற மாவட்டங்களில் ஒன்று. பல்வேறு சுனாமியை பார்த்தோம், தானே புயலை பார்த்தோம், 2000 ஒரு புயலை பார்த்தோம், 2005 ஒரு புயலை பார்த்தோம், 2010 ஒரு புயலை பார்த்தோம், 2015 ஒரு மிகப்பெரிய புயலை பார்த்தோம், 2020 இந்த புயலை நிவர் புயலை பார்த்துருக்கோம் நாங்கள். இந்த சூழ்நிலையில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இல்லைன்னா முந்திரி மரங்கள்லாம் மொத்தமாக மரங்கள்லாம் போச்சு. இங்கே மொத்த வேளாண் பெருங்குடி மக்களுடைய மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கிச்சு தானே புயலில். தானே புயல் அப்போ கிட்டத்தட்ட 40,000 போல் கட் ஆயிடுச்சு எங்களுக்கு. கிட்டத்தட்ட சப்ஸ்டே 5,000 மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்டு, 27 சப்ஸ்டேஷன் அவுட், அந்த மாதிரி இருந்துருமான்ற பயந்தோம். பட் அந்த மாதிரி இல்லை, இந்த அச்ச உணர்வுல நான் மீண்டு இருக்கோம். மழை மட்டும் ஹெவி ரெயின் இருக்குது, லோ லைன் ஏரியாவில் தண்ணி நிற்குது, காரணம் தாழ்வான பகுதியில் தண்ணி இருக்குது. நாங்கள் வந்து இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நாங்கள் முழுமையாக பண்ணியிருந்தோம். மானிட்டரிங் ஆஃபீஸர் பேடி பிரின்சிபல் செக்ரட்டரி அக்ரி வந்திருந்தார், அவர் வச்சுட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பண்ணியிருந்தோம். ஏற்கனவே கலெக்டர் பண்ணியிருந்தார் 2-3 தடவை. இந்த மாவட்டம் பொதுவாக வந்து இந்த இயற்கை பேரிடரை எப்படி வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எப்படி கொண்டு போய் அதில் வெற்றி பெறுறதுன்ற அனுபவம் வாய்ந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இங்கே. லோ லைன் பிஓவிலேருந்து, தாசில்தார்லேருந்து, பிடிஓவிலேருந்து, ஆர்ஐ டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், ஜேடி அக்ரிகல்ச்சர், ஜேடி அனிமல்ஸ் பண்ணி எல்லாமே எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது. ஏற்கனவே பல்வேறு புயலை பார்த்துருக்காங்க. மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் வேளாண் இதை பொறுத்து விவசாய பயிர்கள் எதுவும் பாதிப்பு இருக்கு? விவசாய பயிர்களை பொறுத்தவரை ஹெவி ரெயின்னால் வந்து நட்ட நடவு வந்து கொஞ்சம் இதாகும். வேளாண் பெரிய மக்களுக்கு இழப்பு வரும், ஏன்னா பயிர் அழுகிப்படும். விளைஞ்ச பயிரும் விளைச்சலை கொண்டு வர முடியாது, அந்த சூழ்நிலை இருக்காது. பல்வேறு பயிர் வச்சுருப்பாங்க. அதை இன்றைய தினம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி மானிட்டரிங் ஆஃபீஸரை வச்சுட்டு ஒரு எல்லாம் அக்கௌண்ட்ஸ் கொடுத்து ஜேடி அக்ரிகல்ச்சரை விட்டு எல்லா ஆஃபீஸர்ஸ் 10 நாளும் பக்கத்து மாவட்ட ஆஃபீஸரை கொண்டு வந்து அது கணக்கெடுப்பு பணிகள், இப்போ எத்தனை ஏக்கர் பாதிப்புக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணுன்ற அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளப்படும். இப்போ லோ லைனில் இருக்கிற மக்களை வந்து இன்றைய தினம் வந்து மீட்டெடுப்பதற்குண்ட நடவடிக்கை, அந்த வீட்டில் பண்ணி தண்ணி போயிருந்தாலும் அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணணும், ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அங்கங்கே மெடிக்கல் கேம்ப் பண்ணணும். இல்லை எங்கெங்கே லோ லைன் இருக்கோ அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ணணும். ஈர ஓதம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக ஃபீவர் வரும், குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், அந்த சூழ்நிலாம் பண்ணணும். அந்த பகுதியில் நீரை காய்ச்சி தான் குடிக்கணும். இதெல்லாம் வலியுறுத்தி சொல்லப்படும். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நாங்கள் வந்து முழுமையாக இருந்தோம், முதன்மையாக இருந்தோம், 100% பண்ணதுனால இந்த நிவர் புயலேருந்து இந்த கடலூர் மாவட்ட மக்களை கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் அந்த பாதிப்பிலிருந்து தாக்கத்திலிருந்து கொஞ்சம் மீண்டெடுத்திருக்கணும் என்பதை பெருமையோடு குறிப்பிட கடமைப்படுத்தணும். அதாவது மிகப்பெரிய சவாலாக இருந்துள்ள இயற்கை பேரிடருக்கு இருந்து வரைந்த இந்த கடலூர் மாவட்டமானது முன்னெச்சரிக்கை தமிழக அரசு ஏற்படுத்திய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பு தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும், ஏற்கனவே ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்ததை உடனடியாக அகற்றப்பட்டு வருகிறது, தாழ்வான இடங்களில் தங்க வைத்தவர்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதியும் செய்யப்பட்டு வருகிறது, குறிப்பாக வேளாண் பயிர்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட இடங்கள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு அதற்கான நிவாரண நிதியுதவியும் உடனடியாக வழங்கப்படும் என்று அமைச்சர் சம்பத் தெரிவித்துள்ளார். ஒளிப்பதிவா வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர்.